2001 ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிர்நீத்த வீரர்களுக்கு தேசம் இன்று அஞ்சலி செலுத்துகிறது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் ஆகியோர் நாடாளுமன்ற இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த உயிர்நீத்த வீரர்களின் உருவப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா 2001 ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பான தி ஷவுரியா அன்பவுண்ட் என்ற நூலின் முதல் பாகத்தையும் வெளியிட்டார். ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் அந்த நூல் வெளியிடப்பட்டது. நாடாளுமன்றத்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தப்பட்டதன் 19வது ஆண்டு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்களவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷே முகமது அமைப்புகளைச் சேர்ந்த 5 தற்கொலைப்படை தீவிரவாதிகள் கடந்த 2001 ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்டனர். எனினும் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே 5 தீவிரவாதிகளையும் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். 8 பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 9 பேர் இந்த தாக்குதலில் தமது உயிரை தியாகம் செய்தனர்.